மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அரசு உயர் அதிகாரிகளே, மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தொடக்கத்திலே நம்முடைய தலைமைச் செயலாளர் அவர்கள் விளக்கமாக விரிவாக இந்த கூட்டத்தினுடைய நோக்கத்தை பற்றி, இதில் எப்படி உங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைக்க வேண்டும் என்பதை பற்றியும், நாம் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்தும் இங்கே விளக்கமாக விரிவாக எடுத்து வைத்திருக்கிறார்கள். எனவே நான் அது குறித்து அதிகம் உங்களிடத்தில் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் தொடக்க உரையாக, சுருக்க உரையாக என்னுடைய உணர்வை உங்களிடத்தில் நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தங்களது மாவட்டங்களில் நிறைவேற்றப்படக்கூடிய திட்டங்கள் குறித்து கள நிலவரத்தை விரிவாக நீங்கள் இங்கே எடுத்துரைக்கலாம். இன்று அரசினுடைய திட்டங்களின் பயன் மக்களுக்கு சென்றடைகிறதா என்பதை உறுதி செய்வது குறித்து அனைவரும் தங்களுடைய கருத்துக்களில் அதை இணைத்து தெரிவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கும் உங்களுக்கும், அதாவது எங்களை போன்ற அரசியல்வாதிகளுக்கும் உங்களை போன்ற அதிகாரிகளுக்கும், மக்கள்தான் எஜமானர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே ஒரு ரூபாய் செலவு செய்தால் அந்த ஒரு ரூபாய் சிந்தாமல் சிதறாமல் கடைக்கோடி மக்களுக்கும் சென்றடைய வேண்டும். அதுதான் சிறந்த நிர்வாகத்திற்கு எடுத்துக்காட்டாக அமைந்துவிட முடியும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் நிறைவேற்றப்பட வேண்டிய புதிய திட்டங்கள் குறித்த ஆலோசனைகள் இருந்தால் நீங்கள் இங்கே கூறலாம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு விதமான பொருட்கள் கிடைக்கிறது. அது மஞ்சளாக இருக்கலாம், இயற்கை வளங்கள் அதிகமாக இருக்கலாம். அவற்றை எப்படி மார்க்கெட் பண்ணுவது, அதிலிருந்து எப்படி அரசுக்கு வருமானத்தை பெருக்குவது என்பது குறித்தும் விவசாயிகள், தொழிலாளர்கள், சிறுதொழில், பெருந்தொழில் உள்ளிட்ட அனைவருக்கும் பயனளிக்கக்கூடிய திட்டங்கள் என்னென்ன என்பதை குறித்த கருத்துக்களை எல்லாம் நீங்கள் இங்கே தெரிவிக்கலாம் என கேட்டு, நேர்மையான நிர்வாகம், வெளிப்படையான நிர்வாகம் என்பதை மனசில் வச்சுக்கிட்டு உங்களுடைய ஆலோசனைகளை சுதந்திரமாக இங்கே கூறலாம் என்று கேட்டு, அந்த வகை உங்கள் கருத்துக்களை கேட்பதற்கு நான் ஆர்வமாக இருக்கிறேன் என்பதை மட்டும் இங்கே எடுத்து சொல்லி என்னுடைய தொடக்க உரையை தொடர்புபடுத்திக் கொள்கிறேன். நன்றி.